ஒரு பொம்பளை நம்ம ஆட்டோ ஓட்டுறா சும்மாவா? ஆட்டோல வரும்போது ஸ்டார்டிங்ல எல்லாம் நல்லா ஓட்டுவீங்களா நல்லா ஓட்டுவீங்களா? ஆட்டோக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் போல்டு. ஒரு ஆட்டோ டிரைவரோட பொண்ணு ஆடிட்டர் ஆகி காட்டணும் அப்படின்னு. வணக்கம். யூடியூப் சேனல் சேங்க மினிட் அப்படின்னு, சரி, அதுல இருந்து வரோம். நானும் என் பொண்ணும் சும்மா ஒரு ஹாபியா எனக்கு இங்க என்ஜியோ காலனி தானே. என்ஜியோ காலனி. ஆமா. ஆட்டோ எவ்வளவு வருஷமா ஓட்டுறீங்க? 4 வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன். 4 வருஷமா ஓட்டுறீங்க. ஆமா. இது லோனா? ஆமா, லோன் ஆட்டோ தான். லோன் கட்டிட்டு தான் இருக்கேன். கரெக்ட்டா ஒரே ஒரு பையன் தான் இருக்கான். எத்தனை படிக்காங்க? அவன் 8th படிக்கிறான். அப்ப உங்களுடைய சுய உழைப்புல வந்து. ஆமா ஆமா. நல்ல விஷயம், நல்ல விஷயம். எவ்வளவு நேரம் ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கீங்க? ஸ்டாண்ட்ல காலையில 8 மணில இருந்து நைட் 9 மணி 8 மணி. ஆமா, அந்த மினிமம் நான் ஒரு 9 மணி வரைக்கும் இங்க நிப்பறேன். வீட்டுல அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. ஆமா, அவங்க பசங்களை பாத்து கொடுப்பாங்க. ஒரே பையன் தான், 8th படிக்கிறான். நம்ம ஜோ ஸ்கூல் தான், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான். இதுல எப்படி ஒரு 20க்கு மேல வரும் நல்ல நம்ம ஆஃபர். நான் இதை நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு நாள் ஓடு ஒரு நாள் ஓடாது. நல்லா பார்த்தோம்னா எப்படி 20க்கு மேல நம்மளுக்கு வரும்? 4,200 செலவுகள் எல்லாமே என்ன சொல்ல வரீங்க? என்ன கிடைச்சா நல்லா இருக்கும்? மக்கள் எப்படி பிஹேவ் பண்றாங்க? என்னோட அனுபவம் நான் சொல்லணும்னா, இல்ல பிரச்சனைகள் நிறைய இருக்கதான் செய்யுது, ஆனாலும் நான் துணிஞ்சு இங்க நின்றுகிட்டு தான் இருக்கேன். காலேஜ் மேல இருக்கனால ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு பொம்பளை நம்ம ஆட்டோ ஓட்டுறா சும்மாவா? எல்லாமே நாங்க சமாளிச்சு வந்து நிக்கோம் இங்க. அது உண்மைதான், அது நாங்க சொல்றதுக்கு பெருமையா தான் நான் சொல்லுவேன். எவ்வளவோ சமாளிக்கும். நான் இங்க பெருமா வணக்கம். எனக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் 2014 வருஷம் கேடிசி பஸ் டிரைவராகவும் கண்டக்டராகவும் ரெண்டுக்கும் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணேன். ஆனால் பட் அதில் இன்டர்வியூ செலக்ட் ஆகி ஒரு 7 லேடிஸில் நான் ஒரு ஆள் செலக்ட் பண்ணேன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில். ஆமாம், ஒரு லேடி நான் செலக்ட் ஆகி எல்லா டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணி வந்தேன். என்ன வேலை பார்த்தாங்க? எங்க வீட்டுல நாங்க பால் பண்ண வச்சிருந்தோம் சார். ஓ ரைட் ரைட், நல்ல விஷயம். ஆமா, இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து எங்களால முடியல, இந்த கடையை வச்சிருக்கோம். இது எப்படி இருக்கு? நீங்க நிறைய சரக்கு எல்லாம் போட்டுக்கல, நிறைய இருக்கு. ஏதோ கொஞ்சம் ஓடுது, எங்களுக்கு தக்கறம் வச்சுக்கிட்டோம். சரி சரி சரி. வயசு காலம் ஆயிட்டு. சரி சரி.
ஏழு வருஷமா நீங்க தனியா ஓட்டிருக்கீங்க. ஆமா, பொண்ணு நல்லா சப்போர்ட் பண்றாங்க. ஆமா ஆமா, சாரி அவளை சீய படிக்க வச்சு ஒரு காரும் வாங்கி கொடுத்து என்னோட உள்ளம் சொல்லிக்கிட்டு இருக்கு. நல்ல நல்ல விஷயம். அந்த அந்த மனச நல்லா ஆண்டவன் எனக்கு நல்லா தரணும். அவளுக்கும் நல்ல வெற்றிகரமா அமையணும் எல்லாம். நல்லது நல்லது. சிஏ அப்ப நல்லா படிப்பாங்க. நல்லா படிக்கா. இங்க பரவாயில்லையா? ஒரு நாளைக்கு எவ்வளவு வியாபாரம் இருக்கும்? ஒரு நாளைக்கு வந்து 2000 ரூபாய்க்கு விற்கும் சார். பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். மெயின் ரோடு 200 ரூபாய் கிடைக்கும். நல்லது நல்லது. சரி, கடன் கொடுக்க ஒரு ஆமா எனக்கு சக தோழர்கள் வந்து ஒத்துழைப்பு தான் சொல்லுவேன். இல்ல பக்கத்துல ஸ்டாண்ட் இருந்தாலுமே அக்கா எனக்கு ஒரு ஆஃபர் குடுக்கறதும் நான் அவங்களுக்கு ஒரு ஆஃபர் மாத்தி விடுறதும் அப்படி வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒத்துழைப்பா இருக்காங்க. என்ன பொறுத்த வரையில வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு அக்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்ககிட்ட எந்த வித பிரச்சனைக்கும் போக மாட்டேன். எனக்கு ஏதாவது ஒரு ஒரு பஞ்சரோ அல்லது ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வந்து உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த அளவுல நல்லா. ஆமா சார், ஆமா. ஏன்னா எனக்கு 13 வருஷங்கள ஓரளவு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ண தெரியும். ஆமா, கேபிள் பஞ்சர்லாம் இல்ல. எல்லா எந்த ஒரு இடத்துலனாலும் நம்ம ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு அப்படிங்கும் போது ஒரு லேடி ஆட்டோ டிரைவர்னால மத்த தெரியாத முகங்கள் கூட உதவி செய்யறாங்க. ஆமா, வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு கோணத்துல இருக்காங்க. ஆமா, நல்ல நல்ல ஒரு 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 அன்பு மிக்க ஒரு முகமா தான் பாக்குறது. ஒரு ஸ்மைலிங் ஃபேஸா நம்மள அணுகும் போது ஒரு லேடி உள்ள போல்டா பண்றாங்க அப்படிங்கும் போது ஹெல்ப் பண்ணுமென்ட்டு நல்ல சப்போர்ட் தான். ஜென்ஸ் ஒருத்தர் நான் சப்போர்ட் தான் சொல்லுவேன். லேடி ஆட்டோ டிரைவர் வந்து திருநெல்வேலி சிட்டில பாத்தீங்கன்னா 8 பேர் இருக்காங்க சார். வெவ்வேறு இடத்துல காண்டாக்ட் உண்டு. குரூப் வந்து மாவட்ட சிஐடில மாவட்ட பொருளாளரா இருக்கேனா, அதுக்குனால நான் வந்து இந்த சிட்டின் இல்ல திருநெல்வேலி சிட்டின்லாம எல்லாமே வந்து ஒரு பெண்கள்னால இந்தந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லி காண்டாக்ட் உண்டு சார். ஒரு நாளைக்கு டைம் சொல்ல முடியாது சார். சில டைம்ல காலையில இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 5 புது பஸ் ஸ்டாண்ட் போடணும் கூப்பிட்டாங்க, காலையில கிளம்பியாச்சு. அதே மாதிரி நைட்டும் சில டைம்ல வெயிட்டிங் ஆஃபர் ஆகும், 9:30 அப்படியா. இல்லைன்னா ரெகுலர் டைம் பார்த்தா ஒரு 7-9 வரைக்கும் பொது சேவை நிறைய பண்ணுவேன். இந்த நம்ம ரீசெண்டா ஒரு 2017 கஜா புயல் வந்துச்சுல சார், அதுல ஒரு டீமா நான் பொது சோசியல் சர்வீஸ்க்கு ரொம்ப ஒரு ஆர்வம் உண்டு. டீமா தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஸ்ரீ சுகந்தி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து என்னோட கஸ்டமர் நல்ல ஒரு பொசிஷன்ல நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க கிட்ட வந்து கலெக்ஷன் பண்ணி இங்க இருந்து ஒரு வெஹிக்கிள் பெரிய ஒரு வண்டி எடுத்துட்டு நிறைய ஒரு திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் இது பண்ணி கொடுத்தோம். அந்த நம்ம நாகப்பட்டினத்துல கொண்டு போய் கொடுத்தோம். எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? ஒரு இங்க இருந்து ஒரு 1,00,000 வரைக்கும் நான் கலெக்ஷன் பண்ணி மெட்டீரியலா மெட்டீரியலா பாய் விக்ஸ் பிஸ்கட்டு சோப்பு பொதுமக்கள் எங்களோட கஸ்டமர்ட்ட தொழில்நோயாளி ஹேண்டிகேப்டு ரொம்ப முடியாதவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அரிசி பருப்பு காய்கறி அந்த மாதிரி எல்லாமே அரசாங்கத்துல வந்து எல்லாருமே சொல்லுக்கு கலெக்டர் லெவல் மெட்டீரியல் அங்க கொண்டு போய் கொடுத்து அவங்க மூலியமா கொடுப்போம் அப்படின்னாங்க. அது எனக்கு வந்து வேண்டாம், நான் கலெக்ஷன் பண்றேன், நாங்களே கொண்டு போய் கொடுக்கோம். அதுல வந்து எங்களுக்கு வந்து அவார்டு கிடைக்கும் கவர்மெண்ட் மூலியமா, கலெக்டர்ட்டையோ அல்லது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லி பண்ணலாம், அவார்டு கிடைக்கும். ஆனா அது வேண்டாம், நம்மளா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யாருமே தெரியப்படுத்தல. ஆமா, ஆனா அதையும் தெரிஞ்சு ஒரு பத்திரிக்கையில வந்து தினத்தந்தி நினைக்கிறேன் நீங்க 3 ஒரு பேட்டி போட்டு விட்டு இருந்தாங்க, பத்திரிக்கையை போட்டு விட்டு இருந்தாங்க. ஆமா, சிஐடி ஆமா கட்சியில இருக்கு சார். வெகுஜன தொடர்பு நல்லா இருக்கு, அப்ப நல்லா போல்டா இருப்பீங்க. கண்டிப்பா சார். இல்ல, ஆட்டோக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் போல்டு, வெரி இன்னசென்ட். ரொம்ப சைக்கிள் ஓட்டுனாலும் கூட பயப்படுவேன். இது போக வேற என்ன மாதிரியான அனுபவங்கள் கிடைச்சிருக்கு? கஷ்டப்படுற மக்களுக்கு என்னால இந்த இந்த நான் ஃபீல்ட்ல இருக்க போய் நிறைய பேரை பாக்குறேன், அதுக்கு என்னால உதவி பண்ண முடியுது. அதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா எடுத்துக்கிடுவேன்.
நான் இப்போ இதே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாழ்க்கை நம்ம இது வந்து பார்க்க முடியாது. வெளியே வந்து சமுதாயத்தில் என்ன மாதிரி இருக்குங்கிறத ஒரு பேப்பர்லேயோ அந்த டிவிலையோ தான் பார்க்க முடியும். இது நான் நேர்லேயே பார்க்கும்போது என்னால் என்ன முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு பண்ண முடியும். அது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கு ரொம்ப. நம்ம அது ஒரு பெரிய ஏர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சார். 1200 1500 அப்படிங்கிற 800 ரூபாய் ஒவ்வொரு முகூர்த்த நாள் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி உள்ள நாட்கள்ல கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். உங்களை பார்த்து வந்து நாமளும் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு யாராவது வந்து உங்கள்ட்ட ஐடியா எல்லாம் ஆமா அது நிறைய பேர் கேட்பாங்க. நான் சொல்லியும் கொடுப்பேன் டிரைவிங் வாங்க. ஜெய்ஸ்ரீ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபீல்டுக்கு வந்தப்போ இந்த கிலோமீட்டருக்கு இவ்வளவு சார்ஜ் பண்றது, இங்க இந்த ஏரியா டு இந்த ஏரியா போனா இவ்வளவு வாங்கணுங்கிறதுலாம் சாதாரணமா எப்படி சார்ஜ் பண்றீங்க சார்? ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா 10 ரூபாய் ஆமா மினிமம் சார்ஜ். மினிமம் சார்ஜ் இப்போ பிக்ஸ்ட் ரேட் இது. இப்ப ஜங்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருந்து 8 கிலோமீட்டர் 200 ரூபாய் ஆமா ஆமா. நியூ பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா 100 ரூபாய் பிக்ஸ்ட் சார்ஜ் இருக்கு. ஆ கட்டணும் சார். ஆமா ஆட்டோ வாங்கினேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது மூணாவது ஆட்டம். 16 வருஷத்துக்கு 5 வருஷம் ரெண்டாவது ஆட்டோ பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணு ஃபயர் ஆயிடுச்சு, அதனால அது அப்படியே குடுக்க வேண்டியாயிடுச்சு. இது மூணாவதா எடுத்திருக்கேன். 4 வருஷம் 5 வருஷம் ஒரு ஆட்டோ வச்சிருந்தீங்கன்னா ஒரு ஆட்டோட விலை என்ன? ஒரு ஆட்டோட விலை பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது 80,000 வெறும் 80,000 அப்புறம் வந்து 150,000 இது வந்து இப்போ 2,30,000 ரூபாய் ஆகுது. 2 லட்சம் ரூபாய் ஆட்டோ வாங்குறீங்க, 5 வருஷம் ஓட்டுறீங்க, அது 2-30 செலவு என்ன வரும்? செலவு வந்து நம்ம 5 வருஷத்துக்கு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாம் பார்த்து ஒரு 20,000 ரூபாய் வரைக்கும் வரும் சார். அது 1 லட்சம் ரூபாய் இது ஒரு 2.5 லட்சம் ரூபாய் ஆகுது. வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு வேணும். ஆமா அப்போ 8 லட்சம் ரூபாய் வேணும் வருஷத்துக்கு. எடுத்துறீங்களா? அது வந்துடும் சார். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அந்த அளவுக்கு. ஆமா ஆஃபருக்கு ஆஃபர் ரொம்ப டயர்ட் ஆயிருமா எப்படி? ஆமா சார், லேடிஸ்னால சொன்ன மாதிரி சில ப்ராப்ளங்கள்லாம் இருக்கு உடல் ரீதியா அப்படிங்கிற டைனஸ் இருக்கதான். லீவுங்கிறது நம்ம ரொம்ப முடியலன்னா லீவ் எடுப்பேன். ஆமா இருக்கு சார். ஆமா நம்பர் லேடிஸ் விரும்பி கூப்பிடுவாங்க. ஆமா சேஃபு அப்படின்னு சம்பந்தமே இருக்காது. பாத்தீங்கன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி 4 மணிக்கு ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ஜங்ஷன்ல இருந்து சாந்தி நகர். பரவாயில்ல, எனக்கு சார்ஜ் பண்ண முடியாது, ஏன்னா என்னோட ஏரியானா நான் 200 ரூபாய் சார்ஜ் பண்ணலாம். இது சம்பந்தமே இல்லாம ஜங்ஷன்ல போய் பிக்கப் பண்ணி சாந்தி நகர்ல டிராப் பண்ணணும் அப்படிங்கும் போது எக்ஸ்ட்ரா நாள் வாங்கிக்கோங்க. ஆனா அந்த சேஃப் வேணும் அப்படி போகும் பிள்ளைங்கனால அதனால கூடுவாங்க காலையில 4 மணிக்கு அந்த மாதிரி. நிறைய பேர் லேடிஸ் வந்து இந்த மாதிரி வந்தாங்கன்னா பொதுமக்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். காந்தி சொன்னார்ல, இந்த ராத்திரியும் ஒரு பொண்ணு வந்து நடு வீதியில போக முடிஞ்சா அதான் ஒரு ஆட்டோ டிரைவரோட பொண்ணு ஆடிட்டர் ஆகி காட்டணும் அப்படின்னு சொல்லுவேன். வந்து என்ன சொல்லலாம், தைரியமா வரணும் அதுதான் ஒண்ணு. சில எடுக்கிறாங்க ஸ்டார்டிங். இப்போ என்கிட்ட ட்ரைனிங் போவேன், அப்புறம் ஐஓபி ட்ரைனிங் சென்டர்ல பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கூடுவாங்க. என்னோட ஆட்டோல இது பண்ணுவாங்க.
அது பரவாயில்ல. என்ன நானும் அது சோசியல் ஒர்க் பண்ணுறது. அது ஏன்னா ஒரு 8 லேடிஸ் கிட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணேன், டச்சு எடுக்காங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பயம், அதனால அப்படியே வெளியே போயிடுறாங்க. நான் தான் சொல்லுவேன் அப்படி அப்படிதான் நானும் வந்த ஒரு காக்கி சட்டையை தூக்கி எடுத்து போனா ஜென்ஸ் மாதிரி ரொம்ப கூச்சப்படுவேன். அப்படிதான் படிப்படியா நம்ம வந்து சமுதாயத்துல வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் வர முடியும். பார்த்தோன்னா சிலவங்க அதை கேலியா பண்ணுவாங்க, சிலவங்க சந்தோஷமா எடுத்துக்கிடுவாங்க, ஒரு லேடி அப்படிப்பாங்க கேலியா பேசுறவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து கண்டுகிட கூடாது. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வீட்லயும் வேலை பார்த்து ஆட்டோவும் ஓட்டி இது வந்து ஒரு பெண்ணாலதான் முடியும். மனதிடம் ஜாஸ்தி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் சார். ஒரு பொண்ணு வந்து தனியா ஒரு குடும்பத்தை நிர்வகிக்க முடியும். சந்தோஷமா பாக்குறவங்களும் நாங்களும் அப்படி ஒரு விஷ் பண்ணுவாங்க, நம்மளும் அப்படி சந்தோஷமா ஒரு கை காட்டுறது அப்படியும் ஒரு பிறகு வந்து அப்புறம் நிறைய பேர் பாராட்டுவாங்க. அது வரைக்கும் பேசுறவங்க எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி காதலே வாங்க. ஆட்டோல வரும்போது ஸ்டார்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஓட்டுவீங்களா, நல்லா ஓட்டுவீங்களா, உங்களை நம்பி ஏறலாமா அப்படிலாம் கேட்பாங்க. அப்புறம் இறங்கி போயில விஷ் பண்ணிட்டு போங்க, சூப்பர், இந்த மாதிரி டிரைவிங் பார்த்தது இல்ல, நீங்க ரொம்ப அழகா சேஃபா எங்களை கொண்டு வந்து இறக்கி விட்டீங்க அப்படின்னு சொல்லி அது அது கூடுதலா நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட். உங்க சொந்த ஆட்டோ வேற ரொம்ப பாத்து பள்ளங்கள்லாம் பாத்து லீஸுக்கு வாங்கிப்பாங்க போட்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ.